காணாமல் போனோருக்கு பட்ஜெட்டில் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டதற்கு உறவுகள் வன்மையான கண்டனம். பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான ராஜபக்சர்கள் நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும். எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு. 240 கோடி ரூபாய் நட்டு ஈடு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு எதிராக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழக்கு தாக்கல். மற்றொரு ஆய்வுக் கப்பலின் வருகைக்கு இலங்கையிடம் அனுமதி கோரியுள்ள சீனா. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தன்னியக்க பயணச்சீட்டு பரிசோதனை இயந்திரங்கள். உத்தராகண்ட் சுரங்கப்பாதை விபத்து, 40 பேரை மீட்பதில் தாமதம், உறவினர்கள் போராட்டம். காசாவில் ஹமாஸ் நாடாளுமன்றத்தை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். நிதி கோரி தாம் போராடவில்லை என்றும், நிதி தமக்கு தேவையில்லை என்றும், நீதியே தமக்கு வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளில் யாழ்ப்பாணம் மாவட்ட சங்கத்தின் தலைவி சிவபாதம் இளங்கோதை இதனை கூறினார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், 2024 வரவு செலவு திட்டத்தில் காணாமல் போனவர்களுக்கு என பெரும் நிதி ஒதுக்கியுள்ளார்கள். எங்கள் பிள்ளைகள் வீதிகளில் அல்லது காடுகளில் காணாமல் போனவர்கள் அல்ல. மன்னிப்பு அளிப்பதாக அரசும் படைகளும் கூறியதை கேட்டு எங்கள் பிள்ளைகள் சரணடைந்தார்கள். எங்கள் வீடுகளுக்குள் புகுந்தும் எங்கள் பிள்ளைகளை கடத்திச் சென்றார்கள், கைது செய்தார்கள். அதன் பின்னரே எங்கள் பிள்ளைகளை அவர்கள் காணாமல் ஆக்கியுள்ளார்கள். இது தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் கோரி வருகின்றோம். விசாரணைகளை மேற்கொள்ளாது நிதியை தர முயல்கின்றனர். காணாமல் போனோருக்கான நிதியை தென்னிலங்கையில் காணாமல் போனோருக்காக வழங்குங்கள். எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம். நாங்கள் தேடுவது எங்கள் பிள்ளைகளையே. காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோர்களில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டனர். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து எங்கள் உறவுகளை தேடி வருகின்றோம். எனவே பணம் தந்து எங்களுக்கு மாற்ற வேண்டாம். நாங்கள் காசு வாங்க வர மாட்டோம். எங்களுக்கு நீதியே வேண்டும். 14 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து போராடுவது காசுக்காக அல்ல, எங்கள் பிள்ளைகளுக்காகவே நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் என்றார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட 5 பேரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களாக அடையாளம் காணப்பட்ட ராஜபக்ச சகோதரர்கள் நாட்டு மக்களுக்கு நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என ஏன் உத்தரவிடவில்லை? இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2024 வரவு செலவு திட்டத்தின் 2ம் வாசிப்பு மீதான 2ம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எம் ஏ சுமந்திரன் மேலும் உரையாற்றுகையில், நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உட்பட முன்னாள் நிதியமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ச, பசல் ராஜபக்ச ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும். அத்துடன் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால், திரைசேரியின் செயலாளர் எஸ் ஆர் ஆடிகள, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் டபிள்யூ டி லக்ஷ்மண், முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் பி பி ஜெயசுந்தர உட்பட மத்திய வங்கியின் நாணய சபையின் உறுப்பினர்கள் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என்று பிரதம நீதியரசர் தலைமையிலான நீதியரசர் குழாம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த குழுவில் ஒருவர் மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதே உயர் நீதிமன்றம்தான் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட 5 பேரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என ராஜபக்ச சகோதரர்களை அறிவித்த உயர்நீதிமன்றம், இவர்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவர்கள் நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என ஏன் உத்தரவிடவில்லை? ராஜபக்ச சகோதரர்களிடம் தேவையானவளவுக்கு பணம் உள்ளது, வெளிநாடுகளிலும் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. அந்த பணங்களை வெளிக்கொண்டு வந்தால் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை ஓரளவுக்கு தீர்க்க முடியும். நாட்டின் பணம் களவாடப்பட்டதால் தான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதனால் மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான ராஜபக்ச சகோதரர்கள் நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களை சட்டத்திற்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தோம்.
என்றாலும் தற்போது உயர் நீதிமன்றம் இது தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டம் ஒன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சஜித் பிரேமதாச மேலும் உரையாற்றுகையில், பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற வகையில் நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதார பேரழிவுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வந்தோம். அதற்காக எங்களுக்கு முன்னாள் சிறந்த மூன்று புத்திஜீவிகள் திறமையான சட்டத்திறனிகளும் இருந்தனர். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களை சட்டத்திற்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தோம். என்றாலும் தற்போது உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. அதாவது, இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டில் பேரழிவை ஏற்படுத்தியவர்களுக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் பெயர் குறிப்பிட்டு தீர்ப்பளித்திருக்கிறது. மக்களின் நம்பகத்தன்மை என்ற கொள்கைகளை ஹோட்டாபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, நிபாட் கெப்ட்ரால், தபஜுதி லக்ஷ்மண், பி பி ஜெயசுந்தர, ஆர்டிகல மற்றும் நாணய சபை மீறியுள்ளதாக நான்கு நீதிபதிகளில் மூன்று பேர் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளனர். நாட்டை வங்குரோத்து அடையச் செய்தது யார் என்பது தொடர்பாக கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. என்றாலும் இந்த பொருளாதார வக்குரோத்து நிலைக்கு யார் காரணம் என்பதை உயர்நீதிமன்றம் தெளிவாக பெயர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கின்றது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து பொருளாதார கொலைகாரர்களாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பவர்களையே இந்த நிலைக்கு காரணமாகும். ஒட்டுமொத்த சமூகமும் ஒவ்வொருவரும் வக்குரோத்து தன்மையினால் வாழ்வாதாரம் அழிந்த தரப்பினர் போன்றவர்கள். பொருளாதார அழிவின் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட பாரபட்சத்துக்கு இந்த நபர்களிடம் இழப்பீடு கூறலாம். எதிர்க்கட்சிகளிலிருந்து கொண்டு நீதிமன்றத்தை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதார கொலைகாரர்களை யார் என்பதை நிரூபிக்க முடிந்துள்ளது. இதனை வெளிப்படுத்த காரணமான ஐக்கிய மக்கள் சக்திக்கின் புத்திஜீவிகள் பேரவை மற்றும் சட்டத்தரணிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்கவிடமிருந்து 240 கோடி ரூபாய் நட்டஈடு கோரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளது என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர், உபதலைவர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் இந்த வழக்கின் மனுதாரர்களாக உள்ளனர். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அறிக்கைகள் இலங்கை கிரிக்கெட்டின் நன்மதிப்பை உள்ளூரிலும் சர்வதேச அளவிலும் களங்கப்படுத்தியுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பின் விசேட பொருளாதார வலயத்தை ஆராய்வதற்காக மற்றும் ஒரு ஆய்வுக் கப்பலை பயன்படுத்துவதற்கு இலங்கையின் அனுமதியை சீனா கோரியுள்ளது. இம்முறை சீனா ஷியாங் யாங் ஹோங் 3 எனும் கப்பலை அனுப்ப உள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 20 வரை இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட உள்ளது. ஷியாங் யாங் ஹோங் 3 கப்பல் சீனாவின் இயற்கை வள அமைச்சகத்திற்கு சொந்தமானது. ஷியாங் யாங் ஹோங் 3 கப்பல் 99.6 மீட்டர் நீளம் கொண்ட பல்நோக்கு கப்பலாகும். இதேவேளை இந்தியாவின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் கடந்த அக்டோபர் மாதம் இலங்கைக்கு வருகை தந்த சிகான் 6 கப்பல் இன்று மீண்டும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என தானியங்கிய அடையாள கட்டமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் சிகான் 6 மீண்டும் நாட்டுக்கு வருகை தருவது குறித்து அமைச்சுக்கு அறிவிக்கப்படவில்லை என வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் தொடர்ந்தும் இந்து சமுத்திரத்தில் தரித்து நிற்கின்றது. கடந்த சில வருடங்களில் 17க்கும் மேற்பட்ட சீன உயர் தொழில்நுட்ப ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வருகை தந்துள்ளன. இதேவேளை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், என் சிறப்பு தூதுவர், மாநிலங்களவை உறுப்பினருமான சென்ஜிக்கின் எதிர்வரும் 18 நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அவர் எதிர்வரும் 21 வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என சீன வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவிற்கு விஜயம் செய்துள்ள சீன ஜனாதிபதியின் சிறப்பு தூதுவர் புதிய ஜனாதிபதி முகமது முஷிவின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தன்னியக்க பயணச்சீட்டு பரிசோதனை இயந்திரங்கள் மற்றும் பயணப்பொதி சோதனை இயந்திரங்கள் என்பன நிறுவப்பட்டுள்ளன.
பயணிகள் நெருக்கடியை தீர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவன இவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளன. தன்னியக்க பயண சீட்டு பரிசோதனை இயந்திரங்களின் மூலம் பயணிகள் தமது இருக்கைகளை தெரிவு செய்தல், தமது பயணச்சீட்டுகளை அச்சிடுதல் மற்றும் பயணப்பொதிகளுக்கான அடையாள குறியீட்டை அச்சிடுதல் உள்ளிட்ட சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பயணப்பொதிகள் சோதனை இயந்திரங்களுக்கு சென்று பயணிகள் தமது பயணப்பொதிகளை வைத்து குடிவரவு மற்றும் குடியகல்வு அனுமதி பெறும் நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியும் என குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சீனி தொகை கைப்பற்றப்பட்டு கட்டுப்பாட்டு விலையில் மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் சட்டத்தின் கீழ் இதற்கான அதிகாரம் இருப்பதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய சீனி தொகை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களை கண்டறிவதற்காக நாடளாவிய ரீதியில் சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வேலையகொடையில் சீனி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த களஞ்சிய சாலை ஒன்றுக்கு நேற்று முன்தினம் சீல் வைக்கப்பட்டதுடன் அங்கிருந்து 270 மெட்ரிக் டன் சீனி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனிடையே கிரேன்பாஸ் பிரதேசத்தில் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக சீனியை விற்பனை செய்த வர்த்தக நிலையம் ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் நேற்று முன்தினம் சுற்றி வளைத்தனர். அங்கிருந்து 5 மெட்ரிக் டன் சீனி கைப்பற்றப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களில் கட்டுப்பாட்டு விலையை மீறி சீனியை விற்பனை செய்த 300 அதிகமான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சீனிக்காக 25% வரியை இம்மாதம் முதலாம் திகதியிலிருந்து 50 ரூபாவாக அதிகரிக்க நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்ததை அடுத்து சந்தையில் சீனிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட சீனியின் விலை அதிகரிப்பை தடுக்கும் நடவடிக்கையாக விசேட வர்த்தமானியின் மூலம் சீனிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய பொது செய்யப்படாத 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் அதிகபட்ச சில்லறை விலை 275 ரூபாவாகவும் பொது செய்யப்படாத சிவப்பு சீனி 1 கிலோகிராமின் விலை 330 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு கடமைகளிலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் விலகியுள்ளனர். போக்குவரத்து கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு தொழில்சார் சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரி அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் ஷானுக போபட்டியர் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது மண் சரிவு ஏற்பட்டதால் 40 தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ளனர். அவர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கி 96 மணித்தியாலங்களை அண்மித்த போதிலும் அவர்களில் எவரும் இதுவரை மீட்கப்படவில்லை. இதனால் சுரங்கத்திற்கு வெளியில் அவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரகாசி மாவட்டத்தின் ஜம்னோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் சில்கியாரா தண்டல்கான் பகுதிகளுக்கு இடையே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதையின் ஒரு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் கட்டுமானப்பணி மேற்கொள்ளப்பட்டு வந்த சுரங்கப்பாதை சரிந்து விபத்துக்குள்ளானது. பாதை சரிந்து இடிபாடுகள் குறுக்கள் இருப்பதால் அவற்றின் பின்னால் 40 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். சரிவுக்குள்ளான பகுதி 30 மீட்டர் நீளமானது என்று உத்தரகாண்ட் மாநில அவசர கால செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. வெளிவரும் பாதையை தயார் செய்வதற்காக இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளை துளையிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் நேற்று மாலை அந்த இயந்திரங்களில் சிக்கிக்கொண்டதால் அப்பணி இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தொழிலாளர்கள் மீட்பதற்கு மீட்பு படையினர் மாற்று திட்டங்கள் இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவில் தரைவழியாக முன்னேறும் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் நாடாளுமன்ற கட்டடத்தை கைப்பற்றியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ராக்கெட் குண்டு வீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளனர். அதன்பின் தரைவழியாகவும் வான்வழியாகவும் இஸ்ரேல் பகுதிக்குள் ஊடுருவிய ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலியர்கள் 1200 பேரை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்றனர். 239 பேரை காசா பகுதிக்குள் கடத்தி சென்றனர். இதனால் இஸ்ரேல் ராணுவம்
காசாவின் வடப்பகுதியில் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக நடந்த தாக்குதலில் காசாவில் 11,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனால் காசாவின் வடப்பகுதியில் சுமார் 15,000 பேர் இடம்பெயர்ந்து காசாவின் தென்பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். காசா எல்லையில் பீரங்கி வாகனங்களுடன் காத்திருந்த இஸ்ரேல் ராணுவம் காசாவின் வடப்பகுதியில் கடந்த மாதம் 27 ஊடுருவியது. இஸ்ரேல் விமானப்படி ஹமாஸ் அமைப்பினரின் இருப்பிடங்களில் குண்டுமலை பொழிய இஸ்ரேல் தரைப்படி படிப்படியாக முன்னேறி ஹமாஸ் கட்டுப்பாட்டிலிருந்து பகுதிகளை கைப்பற்றி வந்தது. காசாவின் மருத்துவமனைகளில் பதுங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பினரையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் வேட்டையாடினர். காசாவில் உள்ள முக்கிய மருத்துவமனையான அல்குத் மருத்துவமனைக்கு வெளியே ராக்கெட் லான்ச்சர்களுடன் பாதுகாப்பு பணியிலிருந்த ஹமாஸ் அமைப்பினர் 24 பேரை இஸ்ரேல் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். ஹமாஸ் அமைப்பின் உளவு பிரிவு தலைவர் ஹாமிஸ் தபாபாஸ், சிரேஷ்ட தளபதி தஷின் மஸ்லாம் உட்பட ஹமாஸ் படையின் முக்கிய அதிகாரிகள் அனைவரையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்த நாடாளுமன்ற கட்டடத்தையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் கைப்பற்றி உள்ளே புகுந்தனர். காசாவின் வடப்பகுதியில் ஹமாஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து முக்கிய பகுதிகளும் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டன.